மேஷராசி நண்பர்களே, உயர்வான சிந்தனைகள், பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் தோணும். இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு யோசனை. அதில் சில முடிவுகளை தேர்ந்தெடுத்து உடனே பண்ணிவிட்டோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு யோசனை இருந்ததுன்னா அந்த யோசனை விட்டுறவே கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிறதுக்குள்ளே, நம்ம சிந்திக்கிறதுக்குள்ளே, நம்ம செயல்படுறதுக்குள்ளே மற்றவங்க அதை பண்ணிவிடுவான். மற்றவங்க பண்ணுறதுனால தப்பு கிடையாது, இருந்தாலும் உங்களுடைய யோசனை இல்லையா? கதை ஆசிரியராக இருந்துருக்குறவா, சினிமாவில் இருந்துருக்குறவா, நான் ஒரு படம் எடுக்கிறேன், ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துருக்குறோம், ஃபினான்ஷியலாக இருந்துருக்குறோம், நான் புக் பண்ணி வச்சுட்டு எத்தனை நாள் தடங்கள் ஆகுது, சரி இனிமேல் ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், தாராளமாக பண்ணலாம். மேஷராசி என்பவர்களுக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக, முயற்சி பலன்களை கொடுக்கும். இப்போ இரண்டு மூணு நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், அப்பப்பப்பா பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு.